இந்த குருவி வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டில் மாடியில் வந்து கூடு கட்டி வச்சுருக்குது. கூட்டில் வந்து முட்டை விட்டுருக்குதா இல்லை குஞ்சு இருக்குதாங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இது வந்து நார்மல் சிட்டுக்குருவி மாதிரியே இல்லை, இது வந்து சிட்டுக்குருவி வெரைட்டி தானா இல்லை ஃபின்ச்சஸா இல்லை வேறு எதுவும் வெரைட்டியா அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ அனுப்பிவிட்டு கேட்டார். ஆல்ரெடி நான் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டேன், ஒன்றுமே வந்து எனக்கு வியூஸ் போகலை. இருந்தாலும் நான் மறுபடியும் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து முனியாஸ் குருவி, சிட்டுக்குருவி மாதிரி தான் சிறு சிறு தானியங்கள் எல்லாமே சாப்பிடும். அதே மாதிரி தான் இதுவும் கூடு கட்டி குஞ்சு பொரிக்கும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து மேக்ஸிமம் பெரும்பாலும் ஊருக்குள்ளே வராது, இது வந்து காட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ளே கூட வந்து கூடு கட்டும், இது அந்தளவுக்கு வீட்டுக்குள்ளெலாம் வராது. இந்த முனியாஸ் குருவி வந்து ரொம்ப ஸ்பீடாக பறக்கும். இதை வந்து நிறைய பேர் இல்லீகலாக பிடிச்சி கூண்டில் அடைச்சி சேல் பண்ணுறாங்க ஃபின்ச்சஸ் மாதிரி. என்கிட்ட கூட நிறைய பேர் வந்து இந்த முனியாஸ் ப்ரீடிங் டிப்ஸை பற்றி வீடியோ போடுங்க அப்படிலாம் வந்து கேட்டாங்க. இது வந்து ஃபுல்லாக இல்லீகல்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இதை அடிக்கடி நியூஸில் கூட வரும். பச்சைக்கிளியோட சேர்த்து இந்த முனியாஸ் குருவியும் வந்து லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி சேல் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி அடிக்கடி நியூஸில் வரும். இந்த முனியாஸ் குருவியை வந்து இப்போவும் நிறைய பேர் இல்லீகலாக கூண்டில் வச்சு வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும்போது அது முட்டை விடுமா குஞ்சு பொறிக்குமாங்கிறது எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து உள்ளே வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அதனால் உள்ளே இருந்து நம்ம வெளியே பார்த்தா தெரியும். வெளியில் இருக்கிற பறவைக்கு வந்து உள்ளே நம்ம இருக்கிறதே வந்து சுத்தமாக தெரியாது, அதனால் அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. அதனால தான் வீடியோவும் நம்ம நண்பர் கிளியராக எடுக்காரு. வைல்டு பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதும் ஒரு பெரிய அஃபென்ஸு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். நிறைய பேர் அணிலை எடுத்து போடுறாங்க, அணில் கூட எடுத்து எடுக்கிறாங்க. கிளி குருவி அந்த மாதிரி பறவைகள் வந்து கூடு கட்டியிருக்கு முட்டை விட்டுருக்குன்னு சொல்லி வைல்டு பேர்ட்ஸ் எடுத்து நிறைய பேர் போடுறாங்க, அதை வந்து அஃபன்ஸு. ஆனால் நண்பர் வந்து நமக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிறதுனால தான் எடுக்கார். இப்போ இந்த கூண்டில் வந்து வீடியோ இன்னும் கூண்டு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கட்டிக்கிட்டு இருக்கு அந்த பறவை, இன்னும் முட்டை எதுவும் விட ஆரம்பிக்கலை. சிக்ஸ் அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் நான் போடுறேன் அடுத்த ஃப்யூச்சரில். கூடு கட்டுதா முட்டை விடுதா குஞ்சு பொறிக்குதா அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு அது வந்து எதுவுமே விடலை. பேர்டு வந்து அவங்க வீட்டு ஜன்னலில் தான் கூடு கட்டியிருக்குது, ஆனால் பேர்டு வந்து எந்த ஒரு விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகாது. அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.